18 வருஷம் என்னை ஒரு நடிகனாக என்ன ஒரு எனக்குள்ள ஒரு விஷயத்தை எல்லாமே கொண்டு வந்தது எல்லாமே வந்து நான் ரொம்ப ரொம்ப மதிக்கிற பத்திரிகை மீடியா தான். இந்த பத்திரிகை மீடியா தான் என்னை இந்த 18 வருஷமாக என்னுடைய ட்ராவலில் என் கூடையே இருந்து என்னுடைய நண்பர்களாக தோழர்களாக என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக நான் வந்து என் ஃபேமிலியை விட அதிகமாக நான் வந்து ரொம்ப ப்ரெஸ் பீப்புள்ஸை மதிக்கிறேன். நான் எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து உங்ககிட்ட எப்பயுமே க்ளோஸாக இருந்திருக்கேன். ஸோ நிச்சயமாக இந்த இது வந்து என்னுடைய ஃபேமிலி மாதிரி. ஸோ அதுதான் உத்தரவு மகாராஜா. இந்த படம் உத்தரவு மகாராஜா வந்து கதையை கேட்டோன்னே கதைக்கு நல்லா இருந்தது. நானும் ஸ்ரீமன் எல்லாமே தான் ஒன்றா கேட்டோம் போல. ஃபஸ்ட்டு கேட்கும் போது தான் எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப பெரிய செலவு. நம்ம நடிகனா இதில் வந்து மட்டுமே இருக்க முடியாது. இந்த படத்துடைய பெரிய செலவு. செகண்ட் வந்து சிஜி இருக்குது. இவ்வளோ பண்ணாதான் இந்த படம் நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த படம் வந்து யார் படம் வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லி உதயா வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்க முடியுமான்லாம் நினைப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி எந்த வித இதுவுமே இல்லாமல் ஒரே பிளாங்க் ஒன்றுமே கிடையாது. அப்போ என்கிட்ட ஃபண்ட்ஸ் என்னன்ற அதெல்லாம் கிடையாது. நான் படம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசிர் சார்ட்ட அந்த கதையை கேட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதைக்கு அவ்வளோவும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ஆசிப் சார். ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு புது கண்டென்ட், எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு புது கண்டென்ட்டாகவும் ஒரு புது டைமென்ஷனில் உள்ள படமாக தான் இருக்கும் நிச்சயமாக. இந்த படம் எல்லோரும் சொன்னாங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது இதெல்லாம் இருந்தது. எனக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தது எல்லாமே என்னுடைய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் தான். அவங்கவுங்க இந்த படத்தில் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே சொந்த படம் மாதிரி ஸ்ரீமனாக இருக்கட்டும், கோவை சர்லாமாவாக இருக்கட்டும், நாசர் சாதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னோட ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே இருக்குது இந்த படத்தில். நீங்கள் விஷால் கார்த்தியை தவிர ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே இருக்குது இந்த படத்தில். ஸோ அது வந்து எல்லாமே எனக்கு வந்து யாரும் வந்து என்கிட்ட வந்து இது வேணும் இது வேணும் ஜென்ரலாக எல்லாரும் அவங்க ப்ரொடியூசர் மாதிரியே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலுமே பத்தவே பத்தாது. இன்னும் கூட ப்ரெஸ் மீட்லியாக இருக்கட்டும் சரி, எந்த விஷயமா சொல்லி இந்த படம் நல்லா வரும்னு சொல்லி நிறைய விஷயம். குறிப்பாக பிரபுவனை வந்து நான் வந்து அவரை வந்து அவர் பக்கத்தில் தான் ஆரம்பி சொன்ன மாதிரி அவர் இருந்தாலே அவங்களை ஒரு கைகட்டி மரியாதை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ணன் ஏன்னா நான் ஆரம்பத்தில் திருநெல்வேலி படத்தில் இருந்து எனக்கு அவர் வந்து டைமிங் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அந்த டைமிங் எப்படி வருதுன்னு. அவர் தான் நாங்கள் திருநெல்வேலி ஷூட்டிங் அப்போ காலையில் 6:30 நான் 6:30 வித் மேக்கப் போட அந்த இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தான் நாங்களாம் வந்து அதெல்லாம் கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். நாங்கள் அது உங்ககிட்ட இருந்தால் நாங்கள்லாம் கற்றுக்குறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அந்த டைமிங்கு ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட இது எனக்கு வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். நான் ஹீரோவே கிடையாதுங்க, பிரபுவனம் தான் ஹீரோ படத்தில். 100% இந்த படத்தில் பிரபுவனம் தான் ஹீரோ. இந்த படத்தில் நான் ஹீரோ கிடையாது. அவர் இருக்கிறதுனால தான் இந்த படத்துடைய வேல்யூ ஜாஸ்தி. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரளம்பாலேருந்து நாசாலி இந்த படத்தோடைய ஆர்டிஸ்ட் வந்து அதான் நான் சொல்கிறேன் என்ன நான் மைனஸாக நினச்சிக்கிறேன் என்ன நான் மைனஸாக நினச்சிக்கிறேன் இந்த ப்ளஸ் இருக்கிறதுனால தான் இந்த படம் வந்து உத்தரவு மகாராஜா வந்து இன்றைக்கி பெருசாக இருக்கும். அந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறது வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் எழுதுறதும் இந்த படத்துடைய வெற்றியும் தான் என்னை வந்து ப்ளஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள எல்லாருக்குமே என்னை தேங்க் பண்ணிக்கணும். குறிப்பாக ஆசிப் சார் இந்த படத்துடைய டேரக்டர். நான் வந்து நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு டேரக்டர் வந்து என்ன வேணுன்றது தனக்கு தெரியணும். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் பட் என்ன வேணுன்றது எனக்கு கரெக்டாக தெரியும். அதை வந்து பர்ஃபெக்டாக ஒவ்வொரு சீனுக்கு இது வேணும். இந்த ஆர்டிஸ்ட்டை மீட்ரு போட்டு வேலை வாங்குறது வந்து ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப அபூர்வம். ஒரு புது டேரக்டராக இருக்கு நான் பார்க்கல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டராக நான் ஆசிப்பை பார்த்தேன். ஸோ ஆசிப் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு இயக்குனராக அவர் வந்து நான் ஆடியோலாஜிக்கு சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வருவார் ஃபியூச்சரில். நம்ம வந்து நிறைய படங்கள் பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஹீட்டுக்கு அப்புறம் இவ்வளோ அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி பாலாஜி ரங்கா சார் அவருடைய மேக்கிங்கு அவருடைய ஒவ்வொரு விஷயமும் ஒரு டோன் கொடுக்கறது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக பண்ணார். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமாரன் நான் அவர் பார்த்தேன்னா பயந்தேன். படம் நல்லா வந்திருக்கு, ஐயோ ரீ ரெக்கார்டிங் எப்படி பண்ண போறாருன்னு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா ரீ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட சங்கீதா ஸ்டுடியோலேயே கிட்டத்தட்ட அதேமா ஒரு ஒரு மாதம் 1.5 மாதம் அங்கேயே டேரா போட்டோம் எல்லாருமே. ஏன்னா அந்த ஸ்டுடியோவில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி. ஏன்னா இந்த படம் வந்து மிக்சிங் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த படம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எல்லாம் எல்லா ட்ராக்குமே ஒன்றா சேர்த்து கரெக்டாக டைமென்ஷன் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த படத்தில் நான் முத்துக்குமார் சார் நான் வந்து 2016 இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ தான் நான் முத்துக்குமார் சார் நான் இப்போ அவர் வந்து எல்லா படத்துக்கும் என் படத்துக்கு எழுதுவார் கரெக்டாக. அது அதுக்கப்புறமா தான் ஷூட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும், லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவர் வந்து 2 பாட்டு எழுதி என்னட்டு வந்து இந்த படம் பாட்டு எழுதும் போதே கதை கேட்கும் போதே சொல்கிறோம் இல்லையா இந்த படம் பெரிய வெற்றி பெறும்னு சொன்னார். ஸோ அந்த அவர் இல்லைன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாமே தளபதி தினேஷா சார் இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் வந்து அதே மாதிரி படத்துடைய கோ டைரக்டர் ஞானமாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், குமாராக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லேருந்து சேவையிலேருந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து இந்த படம் வெற்றி பெறணும். அதே மாதிரி வெளியில் எப்படி மக்கள் நினைக்கிறாங்களோ இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும், குறிப்பாக எடிட்டர் நம்ம எடிட்டரும் வந்து ஆண்டனி சார் அசிஸ்டன்ட்டு அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இல்லை இல்லைப்பா இது வேணும் நீ உட்காரு இதை வரணும் இப்படி வரணும்னு சொல்லி நான் நிறையா வச்சுருக்கேன். கார்த்தி எடிட்டரோட அசிஸ்டன்ட்டு
இந்த படத்தில் அவன் ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்கான். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படத்தில் வெற்றி தான். குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப 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 சிரமம். அதுவும் ஒரு நடிகன் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா இன்னொன்று என்னன்னா, நடிக இன்னொன்று விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எப்போ ரிலீஸ் ஆகணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். இன்னைக்கு படத்தை எடுத்துட்டோம், அந்த படத்தை எடுத்த படத்தை பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. ஒரு பெரிய லேபிள், ஒரு படம் வந்து பண்ணணும்னா அது ஒரு பெரிய லேபிள் வேணுங்க. அந்த லேபிள் இல்லைன்னா எப்படி படம் ரீச் ஆகும்? அந்த லேபிளில் கொண்டு வந்து படம் பார்க்க வைக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த படத்தை பார்க்க வைக்கிறது, அதை விட அது பார்க்க வச்சு அவங்க இன்னைக்கு படத்தை வந்து மொத்தமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே கிடையாது. எப்படியாவது இந்த படத்தை வந்து நம்ம படமா ஆக்கிக்கலாம், எப்படியாவது வந்து அதையும் நம்ம கொடுக்குறோம், அதையும் கொடுக்குறோம், பட் அதுக்கும் டிலே ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 16ஆம் தேதி தயாரிப்பாளர் சங்கத்தில் நானும் இருக்கேன், நடிகர் சங்கத்திலும் இருக்கேன். தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் தான் நான் 16ஆம் தேதி வந்து மிடில் பட்ஜெட் படமோ சின்ன பட்ஜெட் படமோ கொடுத்துருக்கு. இப்போ ஒரு விஷயம் வெளியில் வருது, அடங்கம் வருவோம் சீதா காதியும் அந்த டேட்டில் வரப்போகுதுன்னு ஒரு விஷயம் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் வருது. இப்போ 16ஆம் தேதி நான் வரேன், 16ஆம் தேதி இப்போ நான் வரேன். இப்போ இந்த படம் அடங்கும் ஒரு சீதா காதி வந்து இந்த லிஸ்ட்ல இல்லை. ஸோ திடீர் அது தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி எனக்கு உறுதியாக இருக்கேன்னு சொல்றாங்க, திடீர்னு வந்துட்டா என் நிலைமை என்ன ஆகும், எனக்கு எப்படி தியேட்டர் கிடைக்கும், ஜெயம் ரவி கொடுப்பாங்களா உதயா கொடுப்பாங்களா? ஸோ நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன், நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எல்லாத்தையுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு 16ஆம் தேதி மிடில் படமோ சின்ன படங்களோ வருதுன்ற அந்த ஒதுக்கி மீதி அடுத்த வாரத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல. இப்போ காட்டன் மொழி வருது, உத்தரவு மகாராஜா வருது, செய்யுன்னு ஒரு படம் வருது, ஆர்கே நகர்னு ஒரு படம் வருதுன்னு சொல்கிறாங்க, அது ஓகே, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் தெரியும், ஏன்னா ஏற்கனவே சர்க்கார் வந்து கூட்டிகிட்ருக்கும். ஸோ இது கிடைக்கணும். இப்போ நான் 16 விட்டா நான் திருப்பி அப்படி டேட் புக் போட முடியும். ஸோ இன்றைக்கி படம் ரிலீஸ் காலகட்டங்கள் இதாக இருக்குது. நான் இந்த இதை வந்து ஒரு அமைப்பு பிரச்சனை அந்த பிரச்சனை நான் சொல்ல விரும்பலை. இது என்ன காரணம்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒருங்கிணைச்சி சரி விட்டு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக 5th வர வேண்டியது, 96 வந்துச்சு, நோட்டா வந்துச்சு, நான் வந்து வர முடியல. சரி ஓகே, நானும் உள்ளே இருக்கேன், அதோடைய சூழ்நிலை தெரியுது, அவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கல்லாம். இப்போ நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அந்த படத்துடைய சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி சார், என் நண்பன் தான் ஜெயம் ரவி சார், உங்கள் ரெண்டு பேர் படம் வந்தால் இந்த 16ஆம் தேதி வர படங்கள் டெஃபினட்டாக பாதிக்கும், டெஃபினட்டாக பாதிக்கும். என் படம் மட்டும் நான் சொல்லலை, இந்த மற்ற படங்கள் எல்லாமே பாதிக்கும். ஸோ கொடுத்துருக்கிறது கவுன்சில் லெட்டர், கவுன்சிலும் இருக்கும், கவுன்சில் லெட்டர் கொடுத்துருக்காங்க, அந்த கிளாஸில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு இது தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன், அவங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், அந்த டேட்டில் வந்து தயவு செஞ்சு பிளான் பண்ணிக்காதீங்க, மற்ற டேட்டில் பிளான் பண்ணிக்கிங்கன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்லைனா திருப்பி எங்கே இருக்கோம், நம்ம எங்கே நிற்போன்றதே நமக்கு தெரியாது, குவஷ்சன் மார்க் ஆகிடும். ஸோ இது என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அதாவது வந்து பத்திரிக்கை மீடியா ஒரு இப்போ படங்கள் பார்த்தீங்கன்னா 96 ராட்சசன் இருக்கட்டும், உங்களுக்கு கண்டென்ட் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படமையும் மிக பெருசாக ஜெயிக்க வைப்பீங்கன்ற நம்பிக்கை வந்து எனக்கு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எனக்கு சினிமாவை தவிர எதுவுமே தெரியாது, எனக்கு வந்து சினிமா தான். நான் வந்து அப்பா வந்து இது பண்ணுறாங்களா, தம்பி இது பண்ணுறாங்களான்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு கட்டம் நான் வந்து என்னுடைய காலில் சொந்தமாக நின்று நான் ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செங்கல் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன். படம் பார்த்து பிடிக்கல நல்லா இருக்குன்ற சொல்கிறது கருத்து ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் படத்தை நான் வந்து கொண்டு வந்து இந்த படத்தை நான் வந்து 16ஆம் தேதி கொண்டு வரேன். அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட், சின்ன படங்கள் அந்த டைமில் வர சப்போர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். நான் வந்து அதை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். குறிப்பாக வந்து ஆனால் நான் எவ்வளோ உங்களுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது பிரபுவன் எனக்கு, ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் உட்கார வச்சதே எனக்கு ஒரு 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 உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டென்ஷன் ஓடிட்டே இருக்குது, பிரபுவனை எவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டோமே. ஸோ நான் எப்பயுமே வந்து எனக்கு அண்ணன் தான், நான் வந்து அவரை ரொம்ப மதிக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கு இந்த செந்தில் சார் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க, நான் யாராவது பேர் விட்டுருந்தா என்ன மன்னிச்சிக்கணும். ஸோ ஸ்ரீ அக்கா சரளாக்காக்கு நன்றி, ஸ்ரீமனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இருக்க எல்லா டெக்னீஷியன், இதே மாதிரி பிரியங்கா ஹீரோயின், அவங்க வந்து இது வரைக்கும் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஹீரோயினியா, அவங்க வந்து இப்போ மலையாளத்தில் காயம்கலம் கொச்சினின்னு ஒரு படம், அந்த படம் வந்து அவங்க பெரிய ஹிட், நிவின் பாலியோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில், பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சிம்பிளிசிட்டி, இது மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து பார்க்க முடியாது. இப்போ வந்து அவங்கள வந்து அவங்களே வந்து நான் ட்ரெயினில் வரேன், ஃப்ளைட் வேண்டாம், நான் பஸ்ஸில் கூட வரேன். இந்த ஹீரோயினி வந்து எப்படி வந்து ஒரு ஹீரோயினின்னு சொன்னாலே ஃப்ளைட்டு கேட்பாங்க, இது கேட்பாங்க, பஸ்ஸில் வந்திருக்காங்க, இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டுக்கு பஸ்ஸில் வந்திருக்காங்க, அதுவும் நம்ம டிக்கெட் போர்டில் பஸ்ஸில் வராங்க, அவங்களே இது பண்ணி இல்லை இல்லை நான் வரேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஷேரா, அதே மாதிரி மதுமிதா, இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து என்னுடைய கேரளா ஒரு மிகப்பெரிய படமாக ஆக்கிறது என்னுடைய குடும்பம். நான் உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறேன், ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய தெய்வங்கள். நன்றி, தேங்க்யூ.